किरस्ते सुवये तू दिसे निमन में सुवये तू दिसे इन्नीन कारियुं जावु मुडिक इन्नीन कारियुं जावु मुडिक मन्निलुं विन्निलुं वांदु सुगिक மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தே இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இந்திய தேசத்தின் 73வது குடியரசு நாளை கொண்டாடுகிற நாம் இந்திய தேசத்தின் குடிமக்களாக இந்த நாளின் உன்னதத்தை உணர வேண்டியதும் அதை அனுசரிப்பதும் நம்முடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு அந்த பொறுப்பை கடமை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்வை நாம் நம்முடைய ஆலயத்தின் உபயோகத்திற்கென்று அமைத்திருக்கிற இந்த ஆலய மேடை இதனையும் நாம் இறை ஒப்படைப்பு செய்து கடவுளுக்கு அர்ப்பணித்து நாம் இந்த இடத்திலேயே இந்த குடியரசு தின நிகழ்வை நாம் வைக்க திட்டமிட்டிருக்கிறோம். எனவே இந்த ஆலய மேடையை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். திரு குடும்பமாக கூட்டமாக கூடி நாங்கள் தொழுது கொள்ள முடியாத நேரத்தை கொடுத்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சாமி. கர்த்தாவே, இந்த 73வது குடியரசு தின விழாவிலே பங்குக்கு பெற நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. வரை தடப்பட்ட மக்களையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் போக்கிலும் வரத்திலும் இருக்கும் சுவாமி. இங்கே இந்த நேரத்தில் எங்களுக்காகவும் இந்த தாய்நாட்டிற்காகவும் பல தியாகங்களை செய்த தேச தலைவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி. கர்த்தாவே, அவர் விட்டு சென்ற பாதையில் நாங்கள் நடக்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நடக்கத்தக்கதான கிருபை நீர் தாரும் சாமி. காத்துக்கொள்ள வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல தகப்பனே. பிதா, குமாரன், தூயாவின் திருப்பெயருக்கு மகிமையாகும். இந்த ஆலயத்தின் உபயோகத்திற்காகவும் இந்த ஆலய மேடையை இறை ஒப்படைப்பு செய்து திறந்து வைக்கிறோம். கடவுளுக்கு எல்லா புகழும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் இந்த மேடைக்குள்ளே கடந்து வருவோம். தாசரே தாரணி அன்பாய் என்கிற பாடலை நாம் பாடிக்கொண்டே மேலே வரலாம். தாசரே தாரணிய அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீரர் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தாரணிய இயேசுவுக்கு சொந்தமாக்குவோ, வருத்தப்பட்டு பறந்து மந்தோரை வருந்து அன்பா அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தாரணிய அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிடியழிகற்கு பட்சமாக உதவி செய்வோம். ஊசி
Just a word of welcome by the secretary. இந்த கூடு வந்திருக்கின்ற அனைவருக்கும் செயலர் என்ற முறையிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குடியரசு தின விழாவிலே ஆயரையும் ஆயர் அம்மா அவர்களையும் மற்றும் பிசி மெம்பர்ஸ் டீச்சர்ஸ் அனைவரையும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு கூட்டம் இருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதே சமயத்தில் நாம் எல்லோருமே வந்து அதை நம்ம தேசத்திற்காக நம்ம ஹானர் பண்ணுறத நம்ம டிலே பண்ணாமல் வந்திருக்கிறதுக்காக ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆயர் சார்பிலும் மறுபடியும் ஆயர் சார்பிலும் ஆயரம்மா சார்பிலும் செயலர் மற்றும் ட்ரெஷரர் மற்றும் அனைத்து முக்கியஸ்தர்கள் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமறையினர் பகுதியை படித்து கேட்போம். திருப்பாடல்கள் 116:1-10 வசனங்கள் முடியே மீட்பெறாம் கடவுள் 146:146. அல்லேலூயா என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மாநில மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி புரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்பி வருவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போகும். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாக ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் ஆற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்வுபட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல்நாட்டினரை பாதுகாக்கின்றார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா என்றார் என்பதே ஆமேன். தமிழ்தாய் வாழ்த்து.
மூன்றாவது குடியரசு நாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சபையின் இறைமக்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே சேகரக்குழு உறுப்பினர்களாகவும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களாகவும் நாம் கூடிவர கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். திருச்சபையின் பெரியோர்களும் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இப்பொழுது கூடியிருக்கிறவர்கள் நம்முடைய முழு திருச்சபையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். கொரோனா லாக்டவுன் என்ன சூழலாக இருந்தாலும் இடையராது பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள். ஊரடங்கு அதனால் வேலை செய்யாமல் இருப்போம் அப்படி இல்லை. திருச்சபை நிர்வாகக்குழு தன்னுடைய பணிகளை செவ்வனே ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் எப்பொழுது இந்த ஊரடங்கு அல்லது இந்த கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்ததோ அதற்கு பிறகு ஞாயிறு பள்ளியை நாம் ஆன்லைனிலே நிறைவேற்றலாம், அந்த ஊழியத்தை செய்யலாம் என்று திட்டமிட்ட நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரை அதை மிக சிறப்பாக ஓய்வென்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே ஜஸ்ட் ரெகக்னேஷன், ஜஸ்ட் ஆனர். நீங்கள் இந்த பணியை இடையறாது செய்து கொண்டிருக்கின்றபடியினாலே இந்த ஐக்கியத்திலே இப்படி இந்த இரண்டு குழுக்களும் இணைந்திருப்பது சிறப்பாக இருக்கும். இப்படி இந்த இரண்டு குழுக்கள் இணைந்திருந்தாலே முழு திருச்சபையையும் நாம் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அது அமையும் என்கின்ற ஒரு சிந்தனை. எனவே மிக குறுகிய கால அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் அனைவரும் இதில் வந்திருந்து கலந்து கொண்டிருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொருவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். மக்களால் மக்களை கொண்டு மக்களுக்காக செயல்படுகிற ஆட்சி என்னது? மக்களாட்சி. இங்கு முடிவெடுக்கிற உரிமை யாருக்கு இருக்கிறது? மக்களுக்கு இருக்கிறது. எனவேதான் அது மக்களாட்சி என்று சொல்லப்படுகிறது. குடியரசு என்கிற சொல் ஐக்கியத்தையும் சமத்துவத்தையும் வலியுறுத்துகிற ஒன்று. தனிப்பட்ட மனிதனால் குடியரசை உருவாக்க முடியாது, மாறாக ஒரு பெரும் கூட்டம் இணைந்துதான் குடியரசை உருவாக்க முடியும். இஸ்ரேல் நாட்டில் முடியாட்சி என்பது குடியாட்சிக்குட்பட்ட ஒன்றாக இருந்தது. அந்த குடியாட்சிக்கு அடிப்படை இறையாட்சி. அதற்கு திருச்சட்டமே விதிமுறைகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது உபாகமம் இனச்சட்டம் 17 அத்தியாயம் 14 முதல் 20 வரை உள்ள திருவாக்கியங்களை நாம் படிக்கிற பொழுது மிக அழகாக அங்கே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் துவக்க நாள்தான் ஜனவரி மாதம் 26 நாள் 1950 ஆண்டு. ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற இந்தியா 1950 ஜனவரி 26 தனக்கென்று ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கியது. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை இறையாட்சியாக மாற்றுவது பொறுப்புள்ள குடிமக்களாகிய நம் ஒவ்வொருடைய கடமை. இந்த குடியாட்சி இறையாட்சியாக மாற வேண்டும். இறையாட்சியாக மாறுவதற்கு திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீமையை வெறுக்க விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நாம் குடிமக்களாக சில பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னென்ன பொறுப்புகள் என்பதுதான் திருமறை மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பொறுப்புள்ள குடிமக்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பொறுப்புள்ள குடிமக்கள்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அத்தியாயம் 15 வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். நீதியை நிலைநாட்டுங்கள், அப்பொழுது ஒருவேளை படைப்புகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சி இருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். பொறுப்புள்ள குடிமக்கள், தீமையை வெறுக்க விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள். இன்று நாம் தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மையை பெற்றுக்கொண்டு அதற்கு பதில் தீமை செய்கிற கூட்டமே அதிகமாக இருக்கிறது. சட்டத்தை மதித்து நடக்காமல் மிதித்து நடக்கிற ஒரு இயல்பை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி சட்டத்தை மதித்து நடக்காமல் மிதித்து நடப்பவர்களே தீமையின் பிறப்பிடமாக அமைகிறார்கள். ஆமோஸ் காலத்திலேயும் தீமை செய்து வாழ்கிற மக்கள் கூட்டம் இருந்தது. நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை இரு காலணிக்கும் விற்கிற கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுதுதான்
அவர்கள் தீமையை வெறுக்கிற மக்கள் கூட்டமாக மாற வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார். எனவே ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் வாழ்வதற்கு அடிப்படையாக தீமையை வெறுக்க விரும்புகிற குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த குடியரசு நாளிலே இறைமக்களாக இந்த குடியரசை இறையரசாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது தீமையை வெறுக்க விரும்புகிற பொறுப்புள்ள குடிமக்களாக இருப்போம் என்ற ஒரு சபதத்தை ஏற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக அன்பு செய்ய விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள். அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழக்காது, ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. முதலாவதாக தீமையை வெறுக்க விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள், இரண்டாவதாக அன்பு செய்ய விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள். நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்விலே தீமையை வெறுக்கிற குடிமக்களாக இருக்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாகவே அன்பு செய்ய விரும்புகிற மக்களாக நாம் மாறுவோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்த முக்கியமான கட்டளைகளில் ஒன்று, உன்னை போல உனக்கு அடுத்து இருப்பவரையும் நேசி. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று, இதுவே பிரதான கட்டளை. எனவே பொறுப்புள்ள குடிமக்களாக திகழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அடுத்தவரிடத்திலே அன்பு செய்ய விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 10 27 முதல் 25 முதல் 37 வரை உள்ள திருமறை பகுதியிலே நல்ல சமாரி குறித்த சிந்தனையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதிலே பிறரிடத்தில் அன்பு செலுத்துவது என்பது தன்னை இழந்து அன்பு செலுத்துவது. போகிற போக்கில் ஒரு 10 எடுத்து போட்டு போகிற விஷயம் அல்ல அன்பு செலுத்துவது என்பது. ஒருவேளை தான் தன்னை வருத்தி கொண்டாலும் இன்னொருவர் வாழ்வு பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட அன்பு செய்ய விரும்புகிற ஒரு நிலை. எங்கெல்லாம் இந்த உண்மையான அன்பு இல்லையோ அங்குதான் வன்முறை, தீவிரவாதம், சுரண்டல் இது நடைபெறுகிறது. அந்த நல்ல சமாரியன் கதையிலே நாம் அதை காண்கின்றோம். இந்த சமாரியன் அவனுக்கு அவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பினான். எனவே அவனுக்கு புது வாழ்வு கொடுத்தான். நேர் எதிர்மறையாக அவனை குற்றுயிராக விட்டு சென்றவர்கள் அங்கே வன்முறையையும் தீவிரவாதத்தையும் அங்கே தலைவரிக்க செய்தார்கள். எனவே அன்பு செய்ய விரும்புகிற பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைவாக தீமையை நிலைநாட்ட விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். பொறுப்புள்ள குடிமக்கள், தீமையை வெறுக்க விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள், அன்பு செய்ய விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள், நீதியை நிலைநாட்ட விரும்பும் பொறுப்புள்ள குடிமக்கள். நீதி ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா இல்லையா என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடும். அவர் நீதி செய்கிறவராக இருந்தார், கடவுளோடு தொடர்புள்ளவராக இருக்கிறார். நீதி செய்ய மனம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை என்று பொருள். ஏனென்று கேட்டால் திருமலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் எது என்று சொன்னால் கடவுள் நீதிபரர். இஸ்ரேல் மக்கள் அதை முழுமையாக நம்பினார்கள். யோபு 37:23 வாக்கியத்திலே அவர் மகா நீதிபரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 11:7 நீதியின் மேல் பிரியப்படுகிறவராக கடவுள் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் நீதிபரர், நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பசியாக இருக்கிற ஒருவரால் தான் உணவை உண்ண முடியும். அவருக்கு உணவின் மீது ஒரு வேட்கை எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால் பசியாக இருக்கிற பொழுது அது ஏற்படுகிறது. ஒருவருக்கு அவ்வண்ணமே நீதியின் மீது பசி இருக்க வேண்டும். யார் ஒருவருக்கு நீதியின் மீது பசி இருக்கிறதோ அவர் நிச்சயமாக நல்ல நெறியுள்ள வாழ்வை தன்னிலே வாழ்வார். அந்த நெறியுள்ள வாழ்வை அவர் வாழ்கிற பொழுது அது அவருக்கு மட்டுமல்ல அவர் வாழ்கிற சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்கிற ஒன்றாக இருக்கும். எனவே இந்த குடியரசு நாளிலே இந்த குடியரசை இறையரசாக மாற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதற்காகவே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது அது சாத்தியம் என்று சொன்னால் தீமையை வெறுக்க விரும்புகிற பொறுப்புள்ள குடிமக்களாக வாழ்கிற பொழுது, அன்பு செய்ய விரும்புகிற பொறுப்புள்ள குடிமக்களாக வாழ்கிற பொழுது, நீதியை நிலைநாட்ட விரும்புகிற பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் வாழ்கிற பொழுது இந்த குடியரசை இறையரசாக நம்மால் மாற்ற முடியும். இன்றைக்கு நாம் அப்படி ஒரு சபதத்தை ஏற்போம். நம்முடைய வாழ்விலையும் இந்த குடியரசை இறையரசாக மாற்றுவோம். அதற்கு முதலாவதாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். திருச்சபைதான் முன்னுதாரணம், இறைமக்கள் தான் அடிப்படை. அந்த அடிப்படையிலே நாம் வாழ்ந்து காட்டுவோம். இந்த தேசத்தை அப்படி நாம் வழிநடத்தி செல்வோம். கடவுள் இந்த திருவசனம் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இதை சாத்தியப்படுத்தின கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிர்வாகக் குழுக்கு உளமாற என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக பணிகளை மிக
குறுகிய காலகட்டத்திலே நிறைவேற்றிய ஒவ்வொருவருக்கும் அநேக வாலண்டியர்ஸ் நிறைவேற்றினார்கள். குறிப்பாக பீட்டர்களுக்கு என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். திடீர்னு தான் பேசணும், மேடையில் வச்சிடலாமே, இதை டெடிகேட் பண்ண மாதிரி இருக்குமே. பீட்டர் மட்டுமே இதெல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி இதை கலர் பண்ணி எல்லாத்தையும் வித்தின் 2-3 hours செய்து முடித்தார். இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு இதிலே கலந்து கொள்ள கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வந்திருந்தவங்கள் அனைவருக்கும் நான் மீண்டுமாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் மக்கள் நடித்து சொல்கிறோம். ஒவ்வொரு இந்திய குடிமகனாக இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இந்த குடியரசு நாளிலே நாங்களும் இந்த தேசத்தின் பிரஜைகள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தும் எண்ணமாக ஒன்று கூடி தேசிய கொடியை ஏற்றி நாங்கள் இந்த குடியாட்சியை, இந்த மக்களாட்சியை இறையாட்சியாக மாற்றுவோம் என்று சபதம் எடுக்கிறோம். அதற்கு திருமறையங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போதனைகளை நாங்கள் பின்பற்ற உறுதியேற்கிறோம். நாங்களும் அடுத்த தலைமுறைக்கு இதை கற்றுக் கொடுப்போம் என்றும் உறுதியளிக்கிறோம். நாங்கள் உருவாக்குகிற சமுதாயம் இந்த குடியரசு நாட்டை இறையரசின் நாடாக கொண்டு செல்வதற்கு நாங்கள் துணைபுரிவோம். நீர் விரும்புகிற அந்த திருப்பணியை செய்வதற்கு நாங்களும் உடைய கரத்தின் கருவிகளாக பயன்படுவோம் என்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும். இந்த சேகரக்குழுவின் செயலருக்காக, பொருளருக்காக, சேகரக்குழுவின் அங்கத்தினருக்காக, திருச்சபையின் பெரியோர்களுக்காக, ஞாயிறு பள்ளி பொறுப்பாளருக்காக, ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்களும் மக்கள் நன்றி சொல்கின்றோம். நாங்கள் இப்படி ஒன்று கூட நீ பாராட்டின கிருவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிற இந்த நல்ல ஐக்கியத்திற்காக, ஒரு மனதிற்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் அத்தனை குடும்பங்களின் இறைமக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே கலந்து கொள்ள எங்களுக்கு பாராட்டின கிருவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கும். ஆண்டவரே, இந்த நாளின் உன்னதத்தை நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்ட அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமீன். தேசிய கீதம். ஜன கண மன அதிநாயக ஜய ஹே, பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா, திராவிட உத்கல் பங்கா, விந்திய ஹிமாச்சல் யமுனா கங்கா, உச்சல ஜலதி தரங்கா, தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆஷிஷ் மாகே, காஹே தவ ஜய காதா, ஜனகண மங்கள தாயக ஜய ஹே, பாரத பாக்ய விதாதா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயர் ஆயிரம் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்தோம், எல்லோரும் வந்துட்டீங்க. ரொம்ப அருமையாக சிறப்பாக நம்முடைய ஆயர் இந்த விழாவை நடத்தி கொடுத்தாங்க. அதுலேயும் நம்ம இந்த மேடையை பிரதிஷ்டை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மென்மேலும் நம்முடைய ஆலயத்தை எப்படிலாம் நம்ம இது பண்ண முடியுன்றதை நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பால் நம்ம செய்யலாம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக திரு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி கலந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சர்ச் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு தேங்க்யூ.